குறைஞ்சது ஆவரேஜ் ஒவ்வொரு படமும் பத்து பன்னெண்டு வாட்டி பார்த்துருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இவர் அண்ட் ரீசெண்டாக அவருடைய வந்த படம் வந்து பிள்ளாக் ஃபஸ்ட்டு ஹிட் அண்டு எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் இவருடைய டிரெக்ஷன் இவருடைய படமாக தான் இருக்கும் அதனால் அவருடைய படங்கள் பிடிக்கும்னு சொன்னால் அது ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தை ஐ ஹாவ் கிரேட் ரிஸ்பெக்ட் ஃபார் திஸ் பர்சன் ஸோ அவர் தான் இன்னைக்கு என்னோட கெஸ்ட்டாக வந்திருக்காரு கொஞ்சம் லைட்டாக எனக்கு நர்வஸாகவும் இருக்குது பட்டு ஒரு அளவுக்கு அப்படியே கோப்பப் பண்ணி அந்த இன்னைக்கு அவரை எப்படியாவது என்னுடைய ஷோவில் நான் கேட்கணுன்னு நினச்சிக்க

வாவ் எவ்ளோ நாள் ஆசை கௌதம் வாசுதேவ மேனோட ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாரும் காத்துட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்

உங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் படம் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க சேர்றாங்கங்கற இவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கு ஏனா யூ نو போத் ஆஃப் யூ ஹேவ் ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் pepper சால்ட் அண்ட் <s girlfriend authenticity> <laughs> <and> pepper சொல்லலாம் எங்களுக்கு உங்களை பாக்கும்போது யூ نو these two guys are really going to rock அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எங்க கொடுத்தீங்க சோ பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல அந்த உங்களோட கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆச்சா அவரோட ஆமா பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மின்னலையில இருந்தே நான் அவரை வந்து ட்ராக் பண்ணிட்டு எப்படியாவது அவட்ட ஒரு கதை சொல்லணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் we kept talking அசல் அந்த டேட் ஆக்சுவலாக என்னுடைய டேட் தான் நான் தான் அந்த படம் டேரக்ட் பண்ணிடுது பட் டென் ஹேப்பன் மங்காத்தா கூட எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் தான் பட் ஐ குடன் டூ த ஃபில் பட் ஐ திங்க் அஜித் சாருடைய வேர்ட்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது கௌதம் திஸ் வி மென் டு ஹேப்பன் ஒன்லி அட் திஸ் டைம் அப்படின்னு அவர் சொன்னார் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரெலி பாசிட்டிவ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அதாவது பாசிட்டிவ்ங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா கௌதம் வாசுதேவம் மேனன்

நான் சொன்ன மாதிரி நோ வே இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இல்லை டவுட்லாம் இல்லை பட் மணி சார் ஒரு வாட்டி கதை கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஸோ மணி சார்கிட்ட வந்து என்ன போய் நரேட் பண்ண வச்சார் இட்ஸ் இஸ் வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பிகாஸ் ஐ மீன் மை ஜேர்னி ஸ்டார்ட் அப் பிகாஸ் மணி சார் நாயகன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய எல்லா படங்களும் பார்த்துட்டு அவருடைய ஆஃபீஸ் வாசல்லே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு வேண்டிட்டு இருந்தேன் நான் என்கிட்ட போய் மணி சார்கிட்ட போய் கதை சொல்லு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னது வந்து வாஸ் வெரி அன்ஃபேர் ஐ தாட் பட் ஐ வென்ட் த்ரூ தட் ஆடியல்

ஆனால் திடீர்னு அந்த படம் பார்க்கும்போது இவர் ரொம்ப கொஞ்சம் இன்ஸ்டிங்டிவாக பிஹேவ் பண்ற ஒருத்தர் மாதிரியும் தெரியும் அந்த படத்துல சொல்ற மாதிரி பேக் ஹோம் டு யூ கால் இட் கௌதம் மேனன் இன்ஸ்டிங் கம்ப்ளீட்லி ஐ கம்ப்ளீட்லி கோ மை இன்ஸ்டிங் அது சொல்லுங்கள் இன்ஸ்டிங் கேன் கோ ராங் தட்ஸ் ஓகே பட் ஐ கம்ப்ளீட்லி கோ வித் மை இன் இன்ஃபேக்ட் என்னோட எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே வந்து இந்த கிளைமேக்ஸ் நான் வந்து எழுத மாட்டேன் ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் தான் ரெடியா இருக்கும் அண்ட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் ஷூட்டிங் அந்த ஃபில்மிங் ப்ராசஸில் அந்த ஆக்டருடைய இந்த ஹீரோ ஹீரோயின் கூட இருக்கிற ஆக்டர்ஸ் அந்த உடைய பர்சனாலிட்டிஸ் அதெல்லாம் நிறைய வந்து இன்கிரைன் பண்ணிவிடுவேன் உங்களில் நிறைய கேண்டட் ஷூட்ஸ் இருக்கும் இன்ஃபாக்ட் வினைத்தாண்டி என்டையர்லி வாஸ் அ லாட் ஆஃப் கேண்டட் மூமெண்ட்ஸ் சிம்பு குத்துஷாவுக்கு நிறைய நேரத்தில் வந்து கேமரா ரன் ஆகுதுன்னு தெரியாது அவங்களுக்கு ரிஹர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பேச விட்டுட்டு கேமரா மனோஜ் சொல்லி எடுக்க சொல்லிவிடுவேன் அண்ட் ஐ இல் பி சம்மர் ப்ராப்ளிங் தெம் அண்ட் வில் கெட் தட் ஸோ ஒரு சம்மையர் ஒரு 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 ரா ஃபர்ஸ்ட் ஃபீல் வில் பி வெரி நைஸ் அப்படின்னு எனக்கு தோணும் இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அஜித் சார் நிறைய இடத்துல வந்து சஜஸ்ட் பி யோர் செல்ஃப் சார் நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களா அந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டு இருங்க சார் ஷூட் நீங்கள் ஒரு டோருக்குள்ள என்ட்ராகும் போது இஃப் ப்ராப்ளம் லெட்டர் என்டர் ஃபர்ஸ்ட் ரைட் அது நீங்கள் பண்ணுங்க சார் அதான் ஷார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய விஷயங்கள் ஸோ ஐ கம்ப்ளீட் கோ வித் அண்ட் இன்ஸ்டிங் அபவுட் ஓகே நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் பட் பிஃபோர் தட் யூனோ படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஐ நீட் இன்னொரு முக்கியமான ஆக்டர் ஃப்ரம் த மூவி இஸ் டான் அ ஃபேபிலஸ் ஜாப் ஸோ ஐ திங்க் அவரையும் கூப்பிட்டு பேசினா கரெக் கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வேறு அந்த படத்தை பார்க்கல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல பட் அஜித் சார் ஐ திங்க் இட்ஸ் ஆல் யோர் ஃபால்ட் அண்ட் மிஸ்டர் கௌதம் மேனன்ஸ் ஃபால்ட் ஐ ஆம் நாட் ஃபைண்டிங் டிக்கெட்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டிருக்க த்ரூ அவுட் சென்னை ஏரியா மட்டும்தான் தான் நான் சொல்ல முடியும் நான் ஃபீல் பண்ணேன் ஒரு ஆம்பளை பையனா பிறந்திருக்கலாமோ மூன்றரை மணிக்கே காசி தேரில் போய் படம் பார்த்துருக்கலான்ட்டு

அவ்வளோ பிரில்லியண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நீ எல்லாருமே சொல்கிறாங்க அண்ட் அந்த வீடியோ கண்ணீர் மல்க அவங்களோட அந்த இமோஷ்னல் மொமெண்ட் எப்படி இருந்தது ஐ திங்க் காசி தேட்டரா அது காசி தேட்டர் காசி தேட்டர் வாசல் உங்களுக்கு வந்து சொர்க்க வாசலுமே இருந்திருக்குமே ஃபஸ்ட்டு போகலாமா வேணாமான்னு ஒரு டிசைட் பண்ணியிருந்தேன் என்னன்னா ஆன்டகனிஸ்ட் அண்ட் அஜித் சார் நிறைய விஷயங்கள் திட்டிருக்கோம் போயிருக்கோம் ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு பயம் இருக்குது பட் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு கௌதம் சார் இட் ஜஸ்ட் ஒரு வேற ஒரு ரியாக்ஷன் அங்கே பார்த்தேன் தட்ஸ் வாட் சோக்னி உள்ளே வந்து கிளாப்ஸு அது இது ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் கற்றுனாங்க பட் மேஜராக வந்து நான் இப்போ திட்டுசீனு எதாக இருந்தாலும் தி லைக் சைலண்ட் கீழே வந்தோடனே சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது வாங்க நடந்து தான் வந்துட்டு இருந்தேன் இந்த ஹோல் க்ரௌட் இஸ் தே தி ஸ்டார்ட் இட் கிளாப்பிங் ஃபர்ஸ்ட் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆயிரம் பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல் ஸ்டேஜ் ஃபுல்லாக இருந்தாங்க கீழே வேற அடுத்த ஷோக்கு ரெடியாக இருந்தாங்க ஒரே நேரத்தில் எல்லாரும்

உடனே இன் பிட்டின் கவுதம் சார் போனால் ஐ ப்ரோக் டவுன் ஓகே தட்ஸ் தி ஒன்லி திங் ஐ கென் தி தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது நான் அகென் அஜித் சாருக்கும் ஃபோன் பண்ணேன் ஈ செட் நோ ஸ்டாப் இட் ஸ்டாப் பட் லைஃப் இஸ் எமோஷன்ஸ் ஐ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரியான ப்ரைஸ்லெஸ் ஒரு டைமிங்கில் அந்த மாதிரி விஷயங்கள் தட் எமோஷன் இஸ் ப்ரைஸ்லெஸ் நினைக்கிறேன் எஸ் வஸ் இட் வெரி நைஸ் அஜித் அப்படின்னு சொன்னால் அந்த பவர் வந்து அதை டச் பண்ண லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அன்பிலீவபுளான ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்டார் அவர் ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது அவர் என்னதான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நீங்கள் என்றைக்காவது அதை என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீலே அவர் கொடுத்தது கிடையாது அவர் கொடுக்க மாட்டார் சுற்றி இருக்கும்போது என்னைக்காவது அது யாருமே அது யாராவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் பிகாஸ் கொடை கூட பிடிக்க விட மா பிடிக்க மாட்டாங்க யாரும் யாராவது கொண்டு வந்தாங்கன்னு அப்படி திரும்பி பார்ப்பார் போயிடுவாங்க இதில் என்னென்னா நான் வந்து அப்போ தான் வந்து ஏதோ கலர்லாம் தேத்திட்டு போய் நின்றேன் திடீர்னு பார்த்தா வெயில் அவரே பிடிக்கல நமக்கு ஏதோ டே என்ன வந்தால் டே ஓடு அந்த சைடு அப்போதான் அவன் அஸ்டென்ட் அது ஒரு வேலை தான் அவனுக்கு அதையாவது பண்ணலனான ஏ போயிடும் அந்த சைடு ஓடு ஏன்னா இவரு எதுவுமே பிடிக்க மாட்டார் அண்ட் ப்ளஸ் அவர் வேர்த்துட்ருந்தா கூட டச் பண்ண கூட மாட்டார் அப்படியே இருப்பார் அவர் ஸோ சார் கொஞ்சம் லைட்டாக இல்லை சொல்லுவாங்க சார் கொஞ்சம் அங்கே இது பண்ணீங்க அப்போ தான் ஹில் டு வெயிட் இஸ் இஸ் டோட்டலி இஸ் இஸ் வேற ஒரு லெவல் போயிட்டார்னு தான் சொல்லணும் எந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சது இல்லை அந்த ஒரு ஃபீல் இல்லாமலையும் நான் வந்து டோட்டலாக ஐ லைக் வெரி ப்ரிப்பேர்ட் பிகாஸ் விக்டர் கேரக்டர் அவர் சொன்ன உடனே ஐ ஒன்லி பர்ஃபார்ம் ஒன்லி வென் சி சத்யதேவ் தெரிஞ்சால் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை அஜித் சாராக நிச்சயமாக அந்த சத்தியமாக வந்திருக்காது ஸோ ஐ ஜஸ்ட் டோட்டலி தட் அண்ட் அவர் அந்த கொடுக்கல வெரி வெரி உள்ள நான் டே அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் எடுத்த உடனே காம்ப்ளிமெண்ட் மேன் யூ லுக்கிங் என்ன பிசிகா சூப்பர்பா இருக்கு லுக்கின் வெரி ஸ்மார்ட் நைஸ் லுக் சோ அது ஒரு நமக்கே ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டார் விட்டுட்டாரு விஷ் தட் அது லைக் சூப்பர் மெண்ணன் சொல்லிட்டே போலாம் மேம் இல்ல நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் கேட்டு தெரியப்படுது பட் நான் ஆவ நர் கொஸ்டின் யூ நீங்க நடுவுல யூ நோ யூ ஹாட் லாட் ஆஃப் கான்ட்ரிவர்ஸீஸ் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த டைம்ல செல்ஃப் ரியலைஸ் பண்ண விஷயங்கள் என்னவா இருக்கும்

ஸோ அந்த துருவ நட்சத்திரம் எனக்கு வந்து ஷெல்வானப்போ தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக பிகாஸ் விய ப்ரொடியூசிங் தட் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ஜஸ்ட் காட் கேன்சல் டூ டேஸ் பிஃபோர் ஷூட் ஸோ அதுன்னு அதில் வந்து ஆப்வியஸ்லி லாட்ஸ் ஆஃப் யூனோ ஃபினான்ஸஸ் அண்ட் மணி ஹேட் பி பேட் பேக் அண்ட் ஸ்டஃப் லைக் தேட் அதுலேருந்து வரத்துக்கே ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சம்வேர் வீ ஸ்டார்டட் அ சிம்பு ஃபிலிம் அப்போ தான் அஜித் சார் கால் வந்தது இந்த மாதிரி இந்த படம் பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ சிம்புனு ரெக்வெஸ்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணோம்

இப்போ ஒரு பயங்கரமான பாயிண்ட் கொடுத்தாரு கௌதம் வாசுதேவ மேனன் அவர் ரெஸ்ட்லெஸ் ஆயிடு வரான் அதனால ஐ திங்க் குவிக்கா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் சார் வந்து இம்பேஷன்ட் ஆக்கி நான் பேஷண்ட் ஆக விருப்பப்படல அதனால திரு அருண் விஜய் அவர்களே போத் வித் பர்மிஷன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் பை ஆதித்ய ராம் குரு இது அட் ஆசோஸ் காஃபி வி டி பவர் பார் பி ஹவுசிங் கோப்ரெசன்ட் ஆதி தியார் குரூப் வேலை இப்ப நாம பாக்க போறது காபி ரிவைண்ட் சோ மெமரிஸ் உங்களுக்கான சில ஸ்பெஷல் போட்டோகிராப்ஸ் நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன் அத பாத்து உடனே உங்களுக்கு தோன்ற மெமரி ஃபோட்டோகிராப்ஸ்ல இருக்கிறவங்கள பத்தி இல்ல அந்த ஃபோட்டோகிராபி எடுத்த தருணம் பத்தி நீங்க எது வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களோடதான் வேகோட ஸ்டார்ட் ஓகேவா ஓகே எனக்காக நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் இந்த நியூட்டன் ஸ்டீலு அந்த காபி சிம்பிள் அத டச் பண்ண முடியுமா உங்களுக்கான போட்டோகிராப்ஸ் அந்த

வென்ட் ஃபார் அன் இவெண்ட் ஆக்சுவலாக தடையர தாக்க ரிலீஸ் ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணாங்க ஸோ அப்போது எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் அண்ட் அவங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க உங்களோட படம் பார்த்துட்டு குட்டி குட்டி வாஸ் லைக் ஷீஸ் வே வெல் பிகாஸ் மலைமலை ஸ்டார்ட் அப்புலேருந்து ஃபர்ஸ்ட் எங்கள் ப்ரொடக்ஷன் ஹோம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஷி வாஸ் பான் அட் தட் டைம் ஸோ அப்போயிலேருந்து ஷூட்ஸுக்கு வருவாங்க போவாங்க ஷிஷ் இஸ் நோ ஷி நோஸ் மோர் இப்போ என்னோட சன் இப்போ ஹீஸ் த த்ரீ இப்போ அவர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விக்டரா பார்க்குறாரு ஸ்க்ரீனில் அவங்க அப்பாவே ஃபஸ்ட் டைம் பார்க்கறா பிகாஸ் இயர்ஸ் இன் சீன் மீ வி மாட்ச்சில இப்போதான் தெரிய வருது திரை நம்ம ஆக்டர் இங்கே வெளில போனால் எல்லாரும் வந்து மாப்பிள்ளை எதுக்கும்மா எல்லாம் அப்போ டேடி கிட்ட அவ்வளோ பேச வராங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்படி எல்லாம் கேட்பாரு ஷ் இஸ் டோட்டலி ட்யூன்ட் ஸோ ஷி நோ இஸ் அப்பா ஆக்டரு அது ஷிஷ்ஷி லைக்ஸ் தட் யூ நோ ஷோ சி லைக் தட் அட்டென்ஷன் ஸோ

ஸோ அப்பாவோட பேக்ரவுண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து சினிமாவுக்கு தனியாக வந்தாங்க பட் தி சப்போர்ட்டட் ஹிம் ஸோ மச் அண்டு புல்லட்லேயே வருவாங்களாம் அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு இல்லை நிஜமாக அவர் வந்து தேர்ட்டி அதான் சொல்ல முப்பத்தி ரெண்டு கிராமம்னு சொல்லுவாங்கள்ல அவங்க அருவா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த இல்லை அது வந்து எங்கள் சித்தப்பா வச்சுருக்காங்க ஆள் அளவுக்கு ஒன்று வந்து அவர் ஞாபகமாக வச்சுருக்காங்க யூஸ் டு ஷர்ட் போட மாட்டாங்க ஷர்ட் போடாமல் ஒரு துண்டு தான் போட்டிருப்பார் ஃபஸ்ட்டு மார்னிங் குளித்தவுடனே ஒரு நெத்தியில் ஒரு ப பட்டை வச்சுட்டு தான் வெளில வந்து அப்படி உட்கார் சேரில் பேப்பர் படிக்கிறது இல் வாக் அந்த ஸ்ட்ரீட் ஒன் ரோடு மெயின் ரோடு ஸோ மில்லு இருக்கும் அவர் வந்து வெளியில் நின்று எல்லாம் ஸோ தட் அந்த ஒரு பேக்ரவுண்ட் எங்களுக்கு வந்து அது ஒரு இஸ் சம்திங் ரியலி வி மிஸ் ஸோ மச் அண்ட் அப்பா வந்து அப்படியே தாத்தாவோட அப்படின்னு யா அதே ஒரு தலை இங்கே ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் கோட் பண்ணோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸு ஃபுல்லாக இருந்தாங்க அப்போ தான் அது ஒரு ஷூட் அவுட் சீன் ஒன்று எடுத்தோம் அது ஜஸ்ட் லிட்டில் பிட் அவே ஃப்ரம் ஈசிஆர் தாண்டி ஒரு ஒரு இடம் தெரிஞ்சிடுச்சு அஜித் சார் வராங்க ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேக்டரிக்குள்ளே ஷூட் பண்ணணும் அது ஒரு ரோடு மாதிரி ஸோ ஏன்னா மெயின் ரோட்டில் அவர் வச்சு எடுக்க முடியாது நாங்கள் பின்னாடி ஃபுல் கூட்டம் வந்துருச்சு கேட்டில் வந்து எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க இ ஜஸ்ட் வாஸ் சிட்டிங் தேர் நாய்ஸ் அது இதுன்னு இ ஜன் அண்ட் சர் அப்படின்னு ஒன்று எல்லாம் அப்படியே குவாய்ட் ஸோ இது மாதிரி அண்ட் இது இன்னொரு விஷயம் பின்னாடி யாரோ கலாட்டாக பண்ணிகிட்டே இருந்தாங்களாம் ஒரு க்ரௌடு இல்லை சொன்னிங்களா அப்புறம் வந்து பார்க்கலான்னு சொல்லுங்கள் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இல்லை சார் அவங்க அப்படி இல்லையே நம்ம ஃபேன்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஸோ ஹேஸ் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ் அவரோட ஃபேன்ஸ் மேலே ஸோ ்லி மூமெண்ட் அது என்னோட கவிதா சிஸ்டர் வந்து மை எல்டர் சிஸ்டர் ஷி கெட் அ ஸ்னா வித் அஜித் சார் அண்ட் சென்ட் சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு அனுப்புறதுக்காக எடுத்த ஸ்னாப்பு உடனே அருண் எடுங்க அவர் அஸ்டென்ட் கூப்பிட்டு எடுங்க போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட நான் எடுத்தேன் பிகாஸ் இன்ஸ்பைட் ஆஃப் வாங்க லவ்லி மெமரி லவ்லி நெக்ஸ்ட் நான் செப்பியா எடுக்கிற போட்டோ சார் ப்ளீஸ் எப்படி சார் ஒரு தங்கச்சி இருந்தாலே வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும் தாவணி கடவுள் அஞ்சு தங்கச்சி இருக்கீங்க எப்படி எங்களுக்கு ஜாலியா இருந்தது உள்ள வர ஆர்த்தி கேட்கணும் பட் ஷி அட்ஜஸ்ட் ரியலி வெல் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அப்பா வந்து எங்க இவங்க எங்க இவங்க எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் செட்டில் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் கல்யாணம் ஐயோ ஒருத்தங்களை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு அப்பா யா எந்த சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ்னால் எல்லாருமே பட் அனிதாக்கா வந்து ஜாலியாக போகிற கேரக்டர் எல்லாமே ரொம்ப பட் கவிதாக்கா என் மை எண்டர் சிஸ்டர் ஹியர் ஷீ இஸ் த ஒன் ரியலி ரெஸ்ட்ரிக்ஸ் மீன் எவ்ரி திங் அருண் அவங்க தான் என்னை திட்டுறது நான் வந்து வண்டியில் ஸ்லோவாக போய்ட்டு ஏன் ஸ்பீடாக போய்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் வரும் ஸ்பீடாக போகாத பாது போகாது இதுனா நான் ஃபாஸ்ட்டாக போவேன் அருண் இன்னொரு இன்சிடென்ட் நான் இந்த இடத்துல சொல்லணும் ஷீ இஸ் வெரி டக்குன்னு காஷியஸ் அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க தான் நிறைய ஸ்லிப் அவங்க தான் பண்ணுவாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சுகருக்கு ஏதாவது ஒன்று சொல்லி சிரிப்பி வீட்டிலேயே நிறைய ஸ்லிப் பண்ணுவாங்க இந்த ஒரு ஒரு ஊரில் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் எல்லா ஃபேமிலிஸ் தேர் நான் இறங்கி பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போட்டுக்கிட்டுருக்கேன் திடீர்னு பார்த்தா அக்கா வந்து அப்படி பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்க முன்னாடி ஜம்ப் பண்ணி அரோன் பிரேக் ஏதோ அழுத்துறாங்க போல் இருக்கு நான் வந்து நின்றுட்டுருக்க வேண்டியில் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே பார்த்தா பக்கத்தில் ஏதோ ஒரு லாரி மூவ் ஆயிருக்கு வண்டி மூவ் ஆகுதுன்னு நினைச்சி ஷீ ஜ்ட் அது ரொம்ப காஷியஸாக இருக்காங்க ஷீ இஸ் வெரி காஷியஸ் படுத்துட்டு இருக்கோம் கூட ஏதாவது என்னாச்சு ஒன்றும் ஏதாவது ஒரு லைட் சவுண்ட் கேட்டால் கூட அண்ட் அந்த இன்சிடென்ட் வந்து நான் சொல்லி சொல்லி அவங்கள்கிட்ட சிரிக்கிறது அண்ட் திஸ் வாஸ் ஒன் கூலி படத்தில் அவங்களுக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் வாசு சார் வந்து ரொம்ப சொல்லி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன் ஃபிலிம் ஷீட் ஷீ ஜெட்டில் அண்ட் இது என்னோட தி டே ஆர்த்தி இது பண்ணது இட் வாஸ் ஒன் மோமெண்ட் இட்ஸ் மீ இது ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ஜிஆர் சார் வந்து என்னோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு அப்பா கூட போயிருந்தேன் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் இப்போ திடீர்னு அப்போ தான் அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த டைம் ஸோ ஹி குடண்ட் ஸ்பீக் மச் திடீர்னு அப்பா கூட்டிட்டு அப்படின்னு யாருன்னு கேட்டார் பையன் அப்படின்னு உடனே கூட்டிட்டு மடியில் உட்கார இஸ் இந்த ஃப்ரண்ட்ல ஆனால் வச்சு சிட்டிங் டவுன் த ஹோல் ஃபங்க்ஷன் வாஸ் சிட்டிங் ஆன் இஸ் லேப்

என்னவோ இல்லை இல்லை இது வந்து வாரணமாயிரும் ஆப்வியஸ்லி அப்பா இறந்ததுக்கப்புறம் பண்ணப்படும் இஸ் அபவுட் டேட் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மாதிரி ஒரு ஃபிலிம் தான் செட் பண்ணலாம்னு நினச்சோம் பட் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஐ ப்ராட் த ஃபாதர் ஆங்கிள் இன் இட் தென் ஒரு ஃபாதர் அண்ட் சான் குள்ளே ஒரு பாண்ட் மாதிரி வச்சுட்டு கம்மிங் ஆஃப் ஏஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் அவர் ஹி பாஸ்ட் வே அண்ட் அதுக்கப்புறம் ஐடென்ட் ஷேவ் இட் ஆல் ஸோ அந்த லுக்கு தான் அது ஆக்சுவலாக

ஸோ இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணும்போது ராஜீவ் சார் ஏ நீ பேசுகிறா டைலாக் நீ பேசுகிறா அப்படின்னாரு ஓகே சார் ஓகே சார் நானே ஏ நைஸாக பேசி அந்த பொண்ணை கவுத்துட்டால ஞாபகம் எனக்கு இன்னொரு டைலாக் அதுலேருந்து தான் அரவிந்த் சுவாமிக்கு இன்ஸ்பயர் ஆகும் மீட் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ண கேக்கலாம் அப்படின்னு சோ நைஸாக பேசி அந்த பொண்ணை கவுத்துட்டானே வந்து நான் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் டைலாக் ஓகே நைஸ் நெக்ஸ்ட் பிக்சர்

லைக் அன்ஃபர்கெடபுள் மூமெண்ட் ஃபார் மி கர்ஷனா காக்கா அவர் ரிமேக் பண்ணிட்டு இருக்கும் போது வேட்டையர் வேட பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சி அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டிஸ்கஷன் அண்ட் ஃபிலிம் பி மேட் ஸோ அண்ட் தென் ஹி விட் அட் மை ஹவுஸ் அண்ட் மை டேட் வாஸ் ஏபிள் டு மீட்டும் இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது அண்ட் ஹீ ஆல்சோ மேட் மீ ஃபீல் வெரி பேபி அஜித் சார் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஹி மேட் மீல் வெரி கம்ஃபர்டபிள் ஈவன் தோ ஹீஸ் லெஜண்ட் தென் ஹீஸ் டெரக்டர் ஹிம்செல் ஹீஸ் அன் ஆக்டர் யூ கேன் ஆக்சுவலி ஷோம் இப்படி நடிக்கணும்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லை அது ஃபர்ஸ்ட்டே என்கிட்ட சொல்லிட்டாரு ஏதோ ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் எனக்கு நடிச்சு காமிச்சாரு சார் அது ரொம்ப தப்பு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டுதான் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ரெடி ஆகிட்டேன் நான் அது பண்ணவே கூடாது அப்படின்ட்டு ஆப்வியஸ்லி யூ கான் டூ த அண்ட் ஏதாவது ஒரு டேக் அவுட்டு போய் சார் எனக்கு ஒன் மோர் வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஏன் நான் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்பார் அதுவும் இந்த குரல் இல்லை வேற மாதிரி இருக்கும் இல்லை சார் அப்படி இல்லை சார் அது எழுதும்போது கொஞ்சம் நல்லா நல்ல ஞாபகம் இருக்கு அந்த ஜோ ஜோதிகா வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சுயசைட் அட்டம் மாதிரி இவருக்கு மைண்டில் வரும் அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போனால் அவங்க ஒரு அந்த ஒரு கவர் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஷில் பி ட்ரை ஸ்ட்ராங்குள் அவர் செல்ஃப் ஹி ஹெல்ப்பர் வெளியில் நின்று பேசுவாங்க பேசும்போது ஃபஸ்ட்டு டேக் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு அதட்டமாக இருந்தது டேக்கு ஸோ ஐ ஜஸ்ட் டோல்டம் இல்லை சார் ஏன் நான் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலான்னு கேட்டார் இல்லை சார் அவங்களே ஒரு சுவிசைட் அட்டம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம் எங்கே நீங்கள் பண்ணிக்காம சார் அது எனக்கு தெரியாது சார் நீங்கள் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் நான் ஹி ஸ்மைல் அண்ட் தென் ஹீ டெட் அண்ட் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் அதில் சீன் எழுதுவோம் டயலாக் எழுதுவோம் நான் ரூமில் நடிச்சு பார்த்துட்டு தான் அந்த டயலாக்லாம் எழுதுவேன் எழுதி பேசி பார்த்துட்டு அந்த டயலாகெலாம் எழுதிட்டு ஸ்பாட்டுக்கு வரும்போது நம்ம நினச்சி தான் அந்த ஆர்டிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும் ஹி டூ சம்திங் எல்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் குட் டிஃப்ரெண்ட் நம்ம நினச்சி பார்க்காதது ஒன்று கொடுப்பார் அது ரொம்ப வெரி கிளியர்லி அந்த இதே சீன் தான் அந்த வேட்டையாடுகளில் உள்ள என்ட்ராய் அந்த அந்த இதை அப்படி பிடிச்சிட்டு

ரீசெண்ட் டைம்ஸ் எனக்கு வந்து ஒரு ஒரு பேட்டனில் ஷோல்டர் மட்டும் இல்லை ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்தார் ஆக்சுவலாக அந்த அந்த படம் ட்ராப் ஆனப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய ஐடியாஸ் இருந்தது ஏதோ ஒன்று பண்ணும் திங்ஸ் வியர்லி டவுன் அண்ட் அவுட் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஐ ஜஸ்ட் டு மென்சர் பிரதர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒரு நீங்கள் எப்பயாவது டேட் இருந்தால் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கேட்குறீங்களா எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் அவருமாதிரி தனிங்க ஸ்டார்ட் ஷூட் த நெக்ஸ்ட் டேட் செல்ஃப் ஆக்சுவலி சும்மா ஒரு கேஷுவல் மீட்டிங் அண்ட் தென் லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னார் அப்படியே ஃபண்ட்ஸை ஃபைனான்ஸ் ரேஸ் பண்ணோம் வி ஸ்டாரோ ஷூட்டிங் தேர்ட்டி டேஸ் போயிட்டோம் அண்ட் தென் அஜித் சார் கூப்பிட்டப்போ ஐ ரிக்வஸ்ட் விசார் பிரதர் அது பெரிய படம் அதை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வீல் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஏன்னா தட் தட் சப்போர்ட் அந்த என்கரேஜ்மெண்ட் ஐ நீட் அட் தட் பாயிண்ட் இஃப் சிம்பு வேர்ட் இல்லை பிரதர் என்ன முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா திஸ் ஒன்ட் ஹேப்பன் ஐ திங்க் அண்ட் டுடே வி ரெடி டு ஸ்டார்ட் அகேன் ஸோ ஈஸ் பீன் வித் தஸ் த்ரூ அவுட் அண்ட் எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ஆக்டர் he doesn't know that he is a Ranbir kapoor of uh, tamil cinema he doesn't know that and um, really fun to work with simbu okay did you like it so? -so? i liked it and uh... பர்சனலாக எதுவுமே இதில் இல்லை ஏன்னா அருண் தப்பிச்சிருவார் இப்போ என் வீடு ஃபோட்டோஸ்லாம் இதில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து நான் பதில் சொல்லு நிறைய ஓகே நைஸ் இப்போ இவ்வளோ நேரமாக வந்து ரொம்ப சாந்தமாக பீஸ்ஃபுல்லாக சாந்தாக பதில் சொல்லிட்டீங்க பட் அடுத்தது வந்து ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கேர பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் டூ பவர் பை ஆர் பி ஹவுசிங் கோஆப்ரேஷன்ட் பை ஆதித்யராம் குரூப் சொல்லணும் இது எல்லாமே கற்பனை கேள்விகள் தான் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நீங்க ஒருத்தவங்களோட அடுத்த பிலிம்ல பேர் பண்ணலாம் ரெண்டு பேருக்குள்ள யாரஸ்ட் சாய்ஸ் பண்ணுவாங்க யார சூஸ் பண்ணுவீங்க திருஷா ஒரு அனுஷ்கா த்ரிஷா

ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுருக்காங்க ஒரு செக் ஒன் வச்சிருக்காங்க அது மட்டும் நான் எந்த படத்திலையும் பண்ணக்கூடாதுன்னு அது அவங்களுக்கு தெரியும் பார்த்து தெரியும் ரொம்ப க்ளோஸான சீன் பண்ணாதீங்க அப்படின்னு க்ளோஸ் ஆகிடுவீங்க க்ளோஸ் ஆகிடுவீங்கன்னு இருக்காங்க அதை மட்டும் நான் எல்லார்ட்டையும்ப்பா இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்ல வேண்டியது ஓகே நீங்க ஒரு டிடெக்டிவா டிடெக்டிவாகரிங்க இந்த ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி இந்த என்ன பண்ணுறாருங்கிற விஷயம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் மூளை எப்படி யோசிக்கிறது இதுமாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு டிடெக்டிவாக யாரை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க ரஜினி சார் ஆ ஓகே ரஜினி சார் உங்ககிட்ட ஒருத்தங்க ஆஃபன் கேட்ட ஒரு கேள்வி ஐயோ இதை கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு மீடியா உங்ககிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வியா ப்ளீஸ் இந்த கேள்வி மட்டும் கேட்காதீங்களே அப்படின்னா என்ன கேள்வியாக இருக்கும் ஜென்ரலி ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து ஏன் சார் உங்களுக்கு அந்த பிரேக் இன்னும் வரல யூ ஹேவ் எவ்ரி இன் யூ வாட் வாஸ் இட் வாட் இஸ் இட்

உங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கு இந்த அவார்டில் யார் யாருக்கு என்ன அவார்டு கொடுப்பீங்க நான் முதல்ல அந்த அஞ்சு அவார்டு சொல்லிவிடுவா மிஸ் நான் ஸ்டாப் டாக்கர் மிஸ் பார்ட்டி ஆர்கனைசர் மிஸ் ஷாப்பிங் ஃப்ரீக் மிஸ் பொசிசிவ் மிஸ் டேடிஸ் கேர்ள் டேடிஸ் கேர்ள் ஸ்ரீ பாப்பா ஸ்ரீதேவி மை லாஸ்ட் சிஸ்டர் மிஸ் பொசிசிவ் மை எல்டர் சிஸ்டர் கபிதா ஓகே மிஸ் ஷாப்பிங் ஃப்ரீக் அனிதாக்கா மை டாக்டர் சிஸ்டர் ஷி லவ் ஷாப்பிங் போனா அவங்க பேக் 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 எடுத்து எல்லாருக்கும் ஷாப் பண்ணுவாங்க ஸோ நைஸ் பார்ட்டி ஆர்கனைசர் பார்ட்டி ஆர்கனைஸரும் அக்காவும் பாப்பாவும் தான் அனிதா ஸ்ரீதேவும் தான் ஸோ

ஒன் ஹீரோயின் எயிட்டிஸ்ல இருக்கிற ஒரு ஹீரோயின் நீங்க நினைக்கிறீங்க would be classy உங்களுடைய லீட் ப்ளே பண்றதுக்கு இப்போ ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி உங்களுடைய நெக்ஸ்ட் சாய்ஸ் சொல்லுங்க இவங்க அந்த இவங்களுக்கு பதிலா யார் உங்களுடைய மின்னலையில மாடிக்கு பதிலா சதீஷ் ரீமா சமந்தா நீங்க ஒரு ஜர்னலிஸ்டா இருக்கீங்க அப்படினா நீங்க இவங்க கிட்ட எல்லாம் என்ன கேள்வி கேட்பீங்க இந்த ஹீரோஸ் கிட்ட எல்லாம் என்ன கேள்வி உங்களோட ஹீரோஸ் இவங்க எல்லாரும் சூர்யா அடுத்து என்ன படம் பண்றீங்க சூர்யா ஓகே கமல் சார் இன்னொரு படம் பண்ணலாமா கமல் சார் சார் அமேசிங் கேள்வி அஜித் சார் என்ன ஏறிந்த நல்லா வந்திருக்குன்னு நினைச்சீங்கனா மறுபடியும் சத்யதேவ்ன்ற ஒரு சீக்வல் நீங்க கௌதமோட பண்ணுவீங்களா அடடா ஓகே மாதவன் ஏன் மாதவன் நீங்க இன்னும் கௌதமோட இன்னொரு படம் பண்ணலாமே நீங்க

சூட்டுக்கு இஸ் ஒன் டைம் இன்னொரு இஸ்ட போட்டோ ஷூட் ல கூட சொன்னாங்க இஸ் ஒன் டைம் இது தான் ஆண்ட்ரியா சமீரா ஓகே இவங்கள எல்லாம் இப்ப நீங்க ஒரு ஹோஸ்ட் ஸ்டேஜ்ல இன்வைட் பண்றீங்க சோ அவங்களுக்கு ஒரு ஒன் liners கொடுத்து இன்வைட் பண்ணா யாரை எப்படி இன்வைட் பண்ணுவீங்க கமல் சார் தி ஒன் and only incomparable மிஸ்டர் கமல் Hassan. Okay. Simran. ஓகே most beautiful Simran. அஜித் Gentlemanly அண்ட் majestic மிஸ்டர் அஜித் அப்படினு The ஜோதிகா தி பப்ளி ஜோதிகா ஓகே ஃபாலோயிங் books எல்லாம் நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க book on acting.

அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நோட் பண்ணுங்கடா நோட் பண்ணுங்கடா அவர் சொன்னவர் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா இதெல்லாம் நோட் பண்ணாதீங்க ஓகே புக் ஆன் மேரேஜ் ஐ கான்ட் சே இட் ஐ ஹேவ் லாட்ஸ் டு சே அபௌட் தட் பட் ஐ கான்ட் சே ஓகே புக் ஆன் பீயிங் ஃபெயத்ஃபுல் அகைன் நிறைய பேர் கொடுக்கலாம் பட் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் ஃபீல் பண்ணுங்க அனா சார் நீங்க இது ரெண்டு சொல்றதுனால உங்களுக்கு ஒரு செல்ல பெனாலிட்டி இருக்கு அது நீங்க பண்ணி தான் ஆவணும் பட் அடுத்த क्वेश्चन கேக்குறேன் இவங்கெல்லாம் ஆக்டர்ஸா இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ப்ரொஃபஷன் எங்க சஜஸ்ட் பண்ணலாம்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க ஆக்டர் இல்லனா ஹி கேன் பீ எ டைரக்டர் சிங்கர் மியூசிஷியன் ஆர் என்னவனா ஆகலாம் கோரியோகிராஃபர் டான்ஸ் என்ன வேணா இருக்கலாம் ஓகே சிம்ரன் சிம்ரன் ஐ அம் ஷூர் அவங்க வந்து ஒரு நல்ல அம்மாவா இருக்கலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மாதவன் ஆர்ஜே விஜே பேசிட்டே இருப்பாரு நல்ல பேசுவாரு சூப்பரா பேசுவாரு த்ரிஷா business magnet திங்க் think now she's going to get married to varun oh. No, so

<laughs> <Okay. laughs> no, it will be a pleasure to work with him. Seriously, okay. and not right. necessarily as the antagonist. I'm saying, okay. not necessarily. rapid fire sir. sir. என்ன ஒரு பெனால்ட்டின்னா ஒரு அன்பான் பெனால்ட்டி தான் நீங்கள் அழகான ராஜா சார் பாடல்கள் நிறைய பாடி நாங்கள் கேட்டிருக்கோம் சூப்பரான ஏன்னோ மெலோடியஸான பாடல்கள் கேட்டிருக்கோம் நல்லா அர்த்தமுள்ள பாடல்கள் நீங்கள் பாடி கேட்டிருக்கோம் பட் உங்களுக்கு கானா பாட்டு பிடிக்குமா எங்களுக்காக ஒரு கானா பாட்டு இப்போ வந்த பாடல்கள் ஏதாவது திரையில் வந்த பாடல்கள் ஒரு லைட் சாங் இப்போ வந்த பாட்டுன்ற விட எனக்கு இந்த குண்டத்தில் கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சலை உன்னை கோயிலு கட்டி கும்பிட போற நெஞ்சில்

அம்மா அவங்களே காமிச்சிருக்காங்க அவங்களே காமிச்சுறாங்க ஓகே லவ் கொடுத்த அடிச்சு தொலைச்சிட்டீங்களா ஐயோயோ ஓகே அடிச்சு தொலைக்கல மாதிரிலாம் போய் கடைசில அவரே எங்க சிஸ்டர் கல்யாணம் பண்ணாரு அது வேற அப்ப அவர் வந்து சீன் அப்படின்ட்டு

இம்பார்ட்டன்ட்டான ஒரு எபிசோடு எங்களுக்கு இது பிகாஸ் யூ மேட் அஸ் ஃபீல் சோ நைஸ் யூ பின் சோ கைண்ட் அண்ட் ஜெனரஸாக ரொம்ப டைம் எங்களுக்காக கொடுத்து பொறுமையாக இவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு ஆன டைம் அம் ஐம் ஷோர் ஏன்னோ படம் சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு யுல் பி ஸோ பிஸி இது உங்களோட ரெஸ்டிங் டைமாக கூட இருக்கலாம் பட் அதுக்கு நடுவில் எங்களோ இங்கே வந்து வேணும்னு இவ்வளோ நேரம் பேச கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ உங்களுக்கு Narasus Varangamur Gift Hamper, thank you for being in my show. Sarangalakum Narasus Varangamur Gift Hamper, hope you like coffee. Thank you. Thank you.